வணக்கங்க. போன வாரம் நாம் கொரோனா வைரஸ் குடல் இறைப்பை மற்றும் ஈரலில் என்ன தாக்கம் ஏற்படுத்துதுங்கிறத டாக்டர் ஜி லோகநாதன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து சந்திக்கிறோம் சார்? இப்போ கோவிட் வந்துட்டு போன பேஷண்ட்ஸில் இது நாங்க என்ன பண்ண போன கோவிட்ல எங்களுக்கு ஒரு 185 பேஷண்ட் இருந்தது. நாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசினாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க பொதுவா எல்லாருமே சொன்னது மூணு தொந்தரவுகள் தான். ரொம்ப சிவியரா நுரையீரல் பாதிப்பாகி ஆக்சிஜன் நிறைய தேவைப்பட்டு அந்த மாறி வீட்டு போனவங்கெல்லாம் நடந்தா பெண் மூச்சு வாங்குது அப்படின்னாங்க. பட் பொதுவான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருக்குமே 50% தான் எங்களால் சாப்பிட முடியுது. முதல்ல 6 இட்லி சாப்பிட்டேன், இப்போ 3 இட்லி தான் நான் சாப்பிட முடியுது. அதுதான் அவங்களுடைய காமனான கம்ப்ளைண்ட். மூணாவது கம்ப்ளைண்ட் வந்து எக்கனாமிக் இம்பாக்ட். நிறையா செலவாகிடுச்சு டாக்டர், எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, பட் ஏன்னா பக்கத்தில் உயிர் வரத்து இல்லை செலவு பண்ணுறோம். மூணாவது அதாவது இந்த உங்களுக்கு முக்கியமான இந்த மூணு தான். பட் இந்த தடவை என்ன ப்ராப்ளம்னாக்கா வந்து நிறைய பேர் வீட்டு போன பின்னாடியே லூஸ் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து கொரோனாவில் வந்து மினிமம் ட்ரக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நம்ம சௌகரியத்துக்கு எதையும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அரசாங்கம் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லுதோ, ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுதோ, அதை வயலேட் பண்ணியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அந்த அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளே அவங்க ரெக்கமெண்டேஷனில் என்ன இருக்கோ ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு போஸ்ட் கோவிட் வந்து இந்த டயர்ட்னஸ் சிவியராக இருக்கும், சோம்பேறித்தனம் அல்லது முடியாமல் உடல் முடியாமல் நிறைய இருக்கும், சாப்பாடு அவ்வளவா உள்ள இழுக்காது, அந்த மாதிரி சிரமங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈரல் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கொரோனா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோடனே மூணாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ளே எல்லாமே நல்லா ஆயிடுறாங்க. லிவர் சம்மந்தமான இந்த எஸ்சிபிடி அதிகமாக எடுக்கிறதும் 10-15 நாள் அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கோவிட் வந்து யாரோட ஜிஐ ட்ராக்ட் அதிகமாக பாதிப்படுதுங்க சார்? ஆல்ரெடி கோமார்பிடிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் அதிக பாதிப்படைறாங்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ இந்த தடவை நாங்கள் பார்த்தப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் பொதுவாக ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆர்கன் டாக் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபேஷன் ஆஃப் த டே ஆர் ஆர்டர் ஆஃப் த டே. ஸோ ஒரு உறுப்பு பாதிப்பானா அது இன்னொரு உறுப்போட அது கனெக்ட் ஆகுது. ஒரு எண்டோ ஹார்மோன்ஸ் மூலமாகவோ அந்த மாதிரி ஒரு மீடியேட்டர்ஸ் மூலமாகவோ கனெக்ட் ஆகி அந்த உறுப்பையும் பாதிப்பாகுது, பாதிப்பு பண்ணுது, அல்லது அந்த உறுப்பை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில சமயம் ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து நிச்சயமாக பல உறுப்புகள் பாதிப்பு ஆகும் பொழுது அந்த ஆர்கன் டாக் மூலமாக நிச்சயமாக மற்ற உறுப்புகள் பாதிப்பாகும். ஆனால் மற்ற உறுப்புகள் பாதிப்பாக ஏற்கனவே இருக்கிறீங்க, அது ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏற்கனவே நீண்ட காலமாக நிறைய உறுப்புகள் பாதிப்பாக இருக்கிறீங்க, அது கிட்னியாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, லிவராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் அந்த உறுப்பு நல்லபடியாக செயல்படுறதுக்குண்டான மற்ற உறுப்புகளுடைய காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே வரும் பொழுது அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்பொழுது மற்றனுடைய அந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் இயல்பாக வந்து காப்பாற்றுறது இவங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போனதுனால ஃபர்தராக அந்த உடம்புலேருந்து தானே அந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் வராது. ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு இருக்கிற காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸுக்கும் ஒரு ரொம்ப நாள் நீண்ட காலமாக ஒரு ஈரல் பாதிப்பு ஒரு ஆர்கன் டேமேஜோடு இருக்கிற பேஷண்ட்டுக்கு உண்டான வித்தியாசம் அது. ஸோ இந்த மாதிரி சிரமங்கள் அந்த மாதிரி மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து அவருடைய உயிரையும் உயிருக்கும் ஆபத்து உண்டு பண்ணணும், அவங்க நல்லாகிற நாட்களையும் கொஞ்சம் அதிகம் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறையா உறுப்புகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். ஓகே சார். இப்போ வந்து நம்ம கட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஸ்லைமி ஃபுட்ஸ் சாப்பிடணும்னு சொன்னீங்க சார், அந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க, பட் என்னுடைய ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. எங்கள் அம்மா என்ன கொடுத்ததோ அதில் கால்வாசி பாதி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா நாகப்படுத்திட்ட மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து உலகம் பூரா போகிற பாதை வந்து இப்போ
நோ கார்போஹைட்ரேட்ஸ், அதுதான் ப்ரையாரிட்டி. நோ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் கொஞ்சம் மாட்ரேட் ப்ரோட்டீன்ஸ், மினிமல் ஃபேட், இந்த மூணுமே அவங்க இதுதான் யூனிஃபார்ம் ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கு. நீங்கள் எந்த ரெஜிமெண்ட் போனாலும் வந்து நீங்கள் ஆயிரம் விதமான டயட்டுக்கு இருக்கிறதுனால இதுதான் முக்கியமாக இருக்கு. ஸோ பட் நான் கன்சிடர் பண்ணுறது குளுட்டமின் ஒரு பொருள் இருக்குது. அந்த குளுட்டமின்ங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து நிச்சயமாக குடலை பாதுகாக்குது. நம்ம வந்து இப்போ குளுட்டமின்ங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ்லேயும் கொடுக்குறாங்க, எக்ஸப்ட் லிவர் பேஷண்ட்ஸ். லிவர் பேஷண்ட்ஸ்க்கு அதை தர முடியாது, ஏன்னா அது நைட்ரஜன் ரிச், அது கோமா கொடுத்து கொடுக்கும். அதனால் குளுட்டமின் கொடுக்கறது அந்த மியூகோசல் பேரியர் இன்டெகிரிட்டியை வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஜிங்க் வந்து உங்களுக்கு வந்து வைரல் அந்த மியூகோசல் ரெப்ளிகேஷனுக்கு நல்லா ஜிங்க். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஒரு எம்டி டாக்டராக இருந்து ஒரு நியூட்ரிஷனல் இதுக்கு போய் பார்த்தப்பையும் ஒரு பெரிய லெவல் மீட்டிங், அது அமெரிக்கன்ஸ் கண்டக்ட் பண்ண மீட்டிங் அது சென்னையில், எனக்கு அந்த ஹைலைட்டிங் அப்போ தான் முதல்ல ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு பொருட்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். குளுட்டமின் அவைலபிள், கமர்ஷியலாகவும் அவைலபிளாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி. ஜிங்க் வந்து கமர்ஷியல் அவைலபிள், இட்ஸ் நாட், அது ரொம்ப விலை அதிகமாக இல்லை, அது கட்டாயமாக யூஸ் பண்ணலாம். அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ஜிங்க் யூஸ் பண்ணலாம். அது மியூகோசல் ரெப்ளிகேஷனுக்கு ரொம்ப நல்லது. என்னுடைய சஜஷன் இது ஒன்று தான். மற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக அது இது அந்த மாதிரி நம்ம சொல்கிறதில்லை. ஐ திங்க் யூ ஷுட் என்ஜாய் எவ்ரி திங் இன் லைஃப், பட் ஆனால் ஒரு மாட்ரேஷன் இருக்குமே, அதாக இருந்தாலுமே டேக் ஆல் த ஃபுட். ஏன்னா இந்த எல்லா விதமான டயட் சாப்பிட்றீங்களுமே எல்லாருமே நல்லா தான் இருந்துட்டுருக்காங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு இது தான். ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து பார்த்தாங்க, இப்போ நார்த்து நார்தர்ன் சைட் ஆஃப் தி வேர்ல்டு, அண்டார்டிகா, ஆர்டிக் அந்த மாதிரி ரீஜன்லாம் உள்ளே போய் பார்த்துட்டாங்க, அங்கே இருக்கிற யாருக்குமே அந்த எஸ்கிமோஸ்க்கு வந்து யாருக்குமே ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதே கிடையாது. எதனால் அப்புறம் இவங்களுக்கு வரல அப்படின்னு பார்த்துதான் அந்த மெட்டபாலிக், அந்த அமினாசிட் மெட்டபாலிசம், அந்த ஈகோசோபாக்டமாயிக் ஆசிட்ங்கிறத அவங்க அதிகமாக தயார் பண்ணுறாங்க. நம்மளாம் அரிக்டோனிக் ஆசிட் அந்த பாத்திர போகிறோம், அதுதான் கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் தான் அந்த வைட்டமின் இ வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எபிடமாலஜிக்கலேயே உங்களுக்கு ஒரு சிலது இருக்குது, பட் அதே சமயம் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா நோய்களுமே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மனிதன் இருக்கிற அத்தனை பேருக்கும் வரதான் செய்யுது. ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது அந்த அண்டார்டிக் எஸ்கிமோஸ் ஒன்று தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்க பார்த்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். What is the worst case scenario of COVID in Gutton, sir? Worst scenario வந்து நீங்க வந்து see there are 2-3 ரொம்ப இஃபியான திங்ஸ் ஒரு சில இருக்கு. பேஷன்ஸ் வந்து நமக்கு முதல்ல வந்து அவங்க உண்மையை சொல்லணும், என்னையிலிருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து இப்போதான் ஒரு நாள் தான் வந்தது, காலையில் தான் வந்தது, அது உண்மையாக இருக்காது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது நாம் ஒரு ஸ்கேல், அல்லது இப்போ டெங்கிக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு டைம் ஸ்கேல் வச்சிருக்கோம். மெஜாரிட்டி ஆஃப் த இல்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஷெடியூல் இருக்கும், ரொம்ப நமக்கு வந்து ஒரு 10% நமக்கு ஷாக் கொடுக்கும், 90% வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புரிஞ்சுக்கலாம். காய்ச்சல் வந்து முதல் நாள்லேருந்து 4வது நாள்லேருந்து 5வது நாள் 6வது நாளுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எடுக்கிற டெஸ்ட்டுகள் தான் உபயோகமாக இருக்கும். அது கோவிட் ஆர்டிபிசிஆராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, டே ஒன்ல எடுக்கிறது வேஸ்ட், நெகட்டிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த 4th to 5th day அது பாசிட்டிவிட்டி வரும், பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்டமேட்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பேர் அப்படியே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 5th day to நாங்கள் இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தது 5th day to 9th day தான் ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த பீரியடை பொதுவாக அவங்க அவுட் பேஷண்ட்டாக இருந்து எஸ்கேப் ஆனாலும் இன் பேஷண்ட்டாக இருந்து தாண்டிட்டாலும் அவங்க எப்படியும் நம்ம காப்பாற்ற முடியும், அதில் சந்தேகம் கிடையாது. மேக்ஸிமம் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ்ல வந்து 3rd to 6th day தான் ஆகிருக்கு, அல்லது 9th day ஆகிருக்கு. அதை தாண்டி வந்து இருக்கிறவங்க எப்படியுமே நம்ம ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும், அதுக்குள்ளே அது ரொம்ப கஷ்டம். இந்த தடவை நாங்கள் ஒரு வேற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதில் 95% பாதிப்பு இருந்தவங்க கூட இன்னும் ஆக்சிஜனோட உயிரோடு இருக்காங்க, மற்ற ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு இப்போ டாக்டர்ஸ் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏர்லியராக நம்ம ஹையர் மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், பெட்டராக இருந்தால் நமக்கு வந்து போகும். 3வது நாள் ரொம்ப சிக்காக இருக்காங்க, அடுத்த 6 மணி நேரத்தில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் நம்ம நிச்சயத்தை போட்டோம். நிறைய பேர் வந்து மிஷின் வெண்டிலேட்டரில் வந்து இன்டிபேட் பண்ணாமல் டியூப் போடாமல் நாங்கள் வந்து ஹை சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ரேட்ஸ் நல்லாவே இருக்குது.
1 week, ஒரு 1 week to 10 days எக்கச்சக்கமான கேசஸ், எக்கச்சக்கமா சிக் பேஷன்ஸ். ஸோ தடுமாற வேண்டியதாயிடுச்சு, ஸ்டாஃப் எல்லாமே ஏற்படுச்சு. அதனால அது ஒரு சிரமமா இருக்குது. பட் ஐ திங்க் ப்ராப்ளி ஆஃப்டர் 5-7 days ஐ திங்க் வி ஒர்க் அப் கம்ப்ளீட்லி. அந்த கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகி வி குட் இஸ் ஆல் ஆஃப் குட் சர்வே. ஸோ ஃபஸ்ட் சினாரியோ வந்து ஜென்ரலாக ஒரு கிரிட்டிக்கல் கேர் இல்னஸில் மேஜராக இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் திங் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அங்கே ஒரு கிரிட்டிக்கல் அல்லது இன்டென்ஸ் ரிஸ்க் அங்கே இருக்கணுங்கிறது ஒன்று தான். இருந்தால் அந்த சேஞ்ச் வந்து நம்மளுக்கு இஷ்யூ க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் முக்கியமானது. இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கோவிட்ல ஐ திங்க் வி ஷுட் பி ஏபிள் டு கிவ் ஒரு நல்ல சர்வைவர் எனக்கு தர முடியும். ஃபர்ஸ்ட் சினாரியோங்கிறது வந்து இன்னைக்கு அந்த பிஹேவியர் சர்ப்ரைசிங்லி அது வந்து மற்ற உறுப்புகள் மாதிரி கிட்னி சப்போர்ட், பிரெயின் சப்போர்ட், ஹார்ட் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இல்லாமல் லங் சப்போர்ட் மட்டும்தான் இதில் இருக்குது. இதில் மேஜர் இஷ்யூ லங் சப்போர்ட் ஒன்று தான். பட் என்ன பெரிய புரியாத ஒரு புதிர் என்னென்னா, 5 நிமிஷம் முன்னாடி கூட 80% ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கூட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிடும். அது ஒரு பெரிய அது எப்படி நம்ம இந்த பேஷண்ட் சடனாக கொலாப்ஸ் ஆகணும்னு முன்னாடி சொல்கிற இண்டிகேட்டர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு அளவு அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் பார்த்துக்கிட்டு அது அது கைட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இருக்கும். ஸோ வி கோ பை பேஷண்ட் சிம்டம்ஸ், நோயாளி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க எப்படி நம்ம மோசமாக இருக்காங்களா நல்லா இருக்காங்களாங்கிறத கண்டினியூஸ் டேட்டா மூலம் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு, மூணாவது சீரியல் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் டெஸ்ட். பேஷண்ட் நல்லாவே இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும், அப்போ ட்ரீட்மெண்ட் நாங்கள் மாடிஃபை பண்ணுறோம். டிஸ்சார்ஜஸ் கூட எங்களுடைய க்ரைட்டீரியா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அவங்க சிங்கிள் பிரெத் கவுண்ட் அப்படின்ட்டு ஒரே மூச்சில் 25 வரைக்கும் சொல்லணும் இயல்பாக, அட்லீஸ்ட் 15வது சொல்லணும் ஒன்று. ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் 48 hours ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ரெண்டு. 6 மினிட் வாக் டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மூணு இருந்தால்தான் ஜென்ரலாக நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். மூணு இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதில்லை. ப்ரிமெச்சூர் டிஸ்சார்ஜஸ் இருக்கிறதுல அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ எங்களுடைய பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கோவிட்லையும் சரி செகண்ட் கோவிட்லையும் சரி வீட்டுக்கு போய் இறந்து போகிறது, வீட்டுக்கு போய் சிக் ஆகி செகண்ட் அட்மிஷன் அந்த மாதிரி போகல. 400 பேரில் 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஓவரால் ஐ திங்க் இந்த ஒஸ்ட் சினாரியோ வந்து பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான. பார்க்கலாம் எப்படி அடுத்து வருதுன்னு தெரியல. Red flags. Persistent fever, உங்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது, இயல்பான வேலைகள்லயே ரொம்ப மூச்சு வாங்குறது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்தும் சரி மற்ற இடத்துல இருந்தும் சரி இது வந்து டிப்பிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் நல்லா இருக்கும், எந்திரிச்சு உட்கார வச்சு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆகும். அது ஒரு. மூணாவது வந்து அவங்க இந்த 6 மினிட் வாக் டெஸ்ட், இயல்பாக இருக்கிறது ரெஸ்ட்டில் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, 6 நிமிஷம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா தொந்தரவாயிடுவாங்க, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கண்டிப்பாக பண்ணுறது. இதுதான் ஜென்ரலி இது சார் கன்சிடர் ரெட் ஃப்ளாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டயரியா இதில் ரொம்ப வாட்டரி டயரியா வருது. பட் அது ரெட் ஃப்ளாகாக உலகம் ஐடென்டிஃபை பண்ணலை. பட் அதுவுமே நம்ம முக்கியமான லீட் பாயிண்டாக தான், லீட் சென்டர் மாதிரி ஆகிடுது. அலாங் வித் அந்த நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸோட சேர்த்து நம்மளுக்கு இந்த டயரியா வரும்போது தான் அது வந்து நம்ம கோவிட்டா நம்ம கன்சிடர் பண்றோம் சார். இல்ல அப்படி இல்ல, பார்த்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஷன்ட் ஒன்லி டயரி, வாட்டரி டயரியா, லார்ஜ் வாலியம் வாட்டரி டயரி, வேற எதுவுமே கிடையாது. பட் அவங்க இந்த டயர்னஸ் வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசீஸ் சிம்டம் இருக்கும், அந்த டிசீஸ் பிஹேவியர், டிசீஸ் சிம்டமும் டிசீஸ் பிஹேவியரும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். அந்த ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா சம்திங் மோர் இஸ் தேர் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எனக்கு காலையிலேருந்து 5 தடவை லூஸ் மோஷன் போச்சு, ஆனால் ஒரு 200-300 மாதிரி, ஆனால் ரொம்ப முடியல சார், என்னால் எந்திரிக்கூட முடியும். நீங்கள் பார்க்கலாம் பேஷண்ட் வந்து நீங்கள் சேர்லேருந்து அங்கே கட்டில் போய் படுக்கிறது கூட அதுக்குள்ளே 2 பேர் குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிவியர் டயர்னஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அந்த இது வந்து கொஞ்சம் பேர் தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸோட சிம்டமும் டிசீஸ் பிஹேவியரும் உங்களுக்கு ரெண்டும் வந்து மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அப்போது சம்திங் மோர் சீரியஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பியூர்லி வந்து கிளினிஷியன் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம பேஷண்ட்டை குறையாக சொல்ல முடியாது.
கிளினிஷியன் ஒருத்தர் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ சம்திங் மோர், அப்போ தான் நம்ம எல்லா டயரியா பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்க போகிறது. ஸோ இந்த சிம்டம்ஸ் அண்டு அவங்க பிஹேவியர் ரெண்டுமே கன்கார்டண்டாக இல்லை, ரெண்டுமே ஒத்து போகல அப்படிங்கிற சமயத்தில் தான் நம்ம கோவிட் பற்றி திங்க் பண்ணணும். சரி, ஃபண்டமெண்டலாக என்னென்னா இந்த பீரியட் கோவிட் எபிடமிக் ஆர் பேண்டமிக் போட்டவர் எப்படி என்ன பேர் வேணாலும் சொன்னாலும், நம்ம வந்து எந்த பேஷண்ட்டையும் கோவிட்ல ஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது, கோவிட் இல்லாமலும் இது ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு டிசீஸுடைய மேனிஃபெஸ்டேஷனா அப்படிங்கிறதையும் ரெண்டையும் பார்க்கணும். இந்த ரெண்டு பார்வையும் ஒரு நோயாளி மேலே நம்ம செலுத்தினால் மட்டுமே கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம 24 hours டயக்னோசிஸ் வந்தே தேரும். அது லெபார்ட்ரி சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அட் மேக்ஸ் 48 hours நம்ம தரலாம். கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸில் நீங்கள் டயக்னோசிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எல்லா ஆர்கனையும் அந்த பீரியடில் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டயக்னோசிஸ் வந்தவொடனே நீங்கள் மருந்து மாற்றிக்கணும். ஸோ அப்போ அது வந்து உலக அளவில் அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ எசென்ஷியலாக நீங்கள் வந்து யூ நீட் டு சீ த பேஷண்ட் மோர் ஆஃபன். அதுதான் ரிமோட் கால்ஸ், வீடியோ கால்ஸ் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி நிறையா இருந்தது. இப்போ எனக்குமே 63 ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் நான் நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ரொம்ப சிக்காக இருக்கிற பேஷண்ட் மட்டும் பார்த்தேன். செகண்ட் டைம் வந்து இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கோவிட் கேஸ்லேயே இருக்காங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் தான், ரெண்டு பேருமே யூஎஸ்லேயே இருக்காங்க. பட் அதிக நான் வேக்சின் ஆஸ் ஆஃபர் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ ஸோ திஸ் டைம் ஐ தாட் விஷ் மேக் அ டிஃப்ரென்ஸ். அதனால் என்னுடைய நம்பிக்கை அதுதான். வி ஹவ் எனக்கு இப்போ 83 வி ஹவ் ரீசனபிளி லாங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி டூ வாட் இஸ் நீடட் ஃபார் த பேஷண்ட். காட் ஒன்லி பிசினஸ். கோவிட் வேக்சினேஷன் வந்து நம்ம கட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாங்க. சில வந்து வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயரியா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அது வந்து வேக்சின் என்ன அஃபெக்ட் பண்ணலாம் சார்? அது வெரி லெஸ் லைக்லி, வெரி லெஸ் லைக்லி. பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்போராடிக் ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்த தான் செய்யுது. ஏன் ஒரு சிலருக்கு அது நடக்குது, ஏன் நிறைய பேருக்கு நடக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக ட்ரக்ஸாக இருக்கட்டும், வேக்சின்ஸாக இருக்கட்டும், ட்ரக் கம்பெனி வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணால் நிறையா காம்பன்சேஷன் தர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இது கூட அவங்க நிறையா லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் பர்டிகுலராக இதில் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் ஸ்டடி தேர்ட் ஃபேஸில் இல்லைங்கிறதுனால ஸோ எது வந்தாலும் அதை வேக்சினால் இருக்கலாமா அப்படின்னு ஒரு திங்க் பண்ணக்கூடிய நிறைய பெரிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. பட் ஒரு கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கார் ஆக்சிடென்ட்ஸ், பஸ் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதனால் நம்ம காரெல்லாம் நிறுத்திடணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு கார் பார்க்கலாம். அந்த ஃபேக்டர் வந்து இப்போ கார் மாதிரி இல்லாமல் உடம்பு வந்து ஒரு யூனிக். அது கார் வந்து ரியாக்ட் பண்ணாது, உடம்பு வந்து ஒவ்வொரு இல்னஸ்க்கும் ரியாக்ட் பண்ணு, அது ஃபைட் பண்ணு, இட் ஃபைட்ஸ் டு வார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அந்த மாதிரி வார்டிங் ஆஃப் பண்ணும்போது வந்து ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக வந்தாங்க, ஒரு சிலருக்கு அது சப்போர்ட்டிவாக அமையாது. பட் ஏன் அது இருக்குது, ஏன் அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் காரில் வந்து ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா அந்த பார்ட் எங்கே கொடுத்தாலும் அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஹியூமனில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சக்கரை ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குனாலும் எல்லா பேஷண்ட்டுக்கும் சக்கரைக்கு ஒரே மாத்திரை கொடுத்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கொடுக்க முடியறது இல்லையே. ஒரு பிபி இருந்தால் ஏன்னா ஹியூமன் காம்பனண்ட்டுன்னு ஒன்று இருக்கு. ஒரு நோயை வந்து அந்த உடம்பு எப்படி ஏற்றுக்குது, எப்படி அது மாற்றுது அப்படிங்கிறது வந்து யாராலையும் வந்து அது இப்படி தான் அந்த உடம்பு நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் மாடிஃபை, ஹவு த டிசீஸ் இஸ் மாடிஃபைட் பை தி ஹியூமன் காம்பனண்ட் அப்படிங்கிறது வந்து ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிறப்பு குணாதிசயம் அது யாராலையும் கம்பவுண்டட் பை ஜெனடிக்ஸ் ஆல்சோ நான் சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் சிரமமானது. என்னடா வீடியோ அப்ரப்டாக முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. ரிமைனிங் இன்டர்வியூவை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னறி கொட்டவா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.